வணக்கம் நான் இப்போ பேச போகிறது ரொம்ப ரொம்ப கான்ட்ரவர்சியலான தலைப்பு ஐவிஎஃப் ஐயுஐ அப்படின்றது இங்கே வந்து நிறையா அஸ்ட்ராலஜி இருக்குது ஐவிஎஃபுக்கு பரிகாரமாக எந்த புக்கில் இருக்குது எப்படி பண்ணுறது அப்படின்றத வந்து கேட்பாங்க த தெரியாத அஸ்ட்ராலஜியர் கூட இந்த எபிசோடை பார்த்து நீங்கள் கண்டிப்பாக கற்றுக்கலாம் ஐவிஎஃப்பில் வந்து உங்களுக்கு அஞ்சு ஸ்டேஜ் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு விந்து அணுக்கள் நல்லா இருக்குதா இல்லையா அப்படின்றத வந்து நீங்கள் செக் செய்து கொள்ள வேண்டும் ரெண்டாவது உங்களுக்கு வந்து சினை முட்டைகள் வருதா இல்லையா அப்படின்றத வந்து செக் செய்வாங்க இப்போ அந்த செக் செய்கிற நேரத்துலேயே நீங்கள் ஒரு சின்ன பூஜை பண்ணிக்கலாம் இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான பரிகாரம் காரணம் என்னென்னா அந்த ஒழுங்கா ரிசல்ட் வரணும் ஒழுங்கா ஹார்மோனல் பேலன்ஸ் வரணுன்றதுக்கோசரம் நீங்கள் பரிகாரம் செய்து கொள்ளலாம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு லேடிஸ்க்கு வந்து பீரியட்ஸ் வரல அவங்க அம்மா கிட்ட போய் சொல்கிறாங்க ஐயோ அம்மா எனக்கு பீரியட் சரியாக வரல அப்படின்னா நீங்கள் ஆயுர்வேதிக் மெடிசனோட அவங்க வந்து பீரியட்ஸ் வர்றதுக்கான பரிகாரம் செய்து கொள்ளலாம் சந்திரன்லேருந்து எட்டாம் அதிபதிக்கு நீங்கள் வந்து பரிகாரம் செஞ்சீங்கன்னா பீரியட்ஸ் வந்து ஈஸியாக வரும் ரெண்டாவது உங்களுக்கு கைப்பழக்கம் அதிகமாக இருக்கு அதனால் உங்களுக்கு குழந்த பிறக்கமோ இல்லையோ என்றால் செவ்வாயிலேருந்து எட்டாம் அதிபதிக்கு நீங்கள் வந்து பரிகாரம் செய்து கொண்டீர்களானால் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்த பிறக்கும் இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அதாவது இப்போ உதாரணத்துக்கு சினை முட்டை வளர்கிறதுக்கு வந்து நீங்கள் மருந்து சாப்பிட்றீங்க அந்த மருந்து வந்து சரியாக வேலை செய்யணும் உங்களுக்கு மேக்ஸிமம் இம்பேக்ட் கொடுக்கணும் உங்கள் வீட்டிலோட பித்ரு சாபம் நீங்கள் இருக்கிற க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய சாபங்கள் வேலை செய்யக்கூடாதுன்றதுக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணிங்கனாலே நிறைய பேருக்கு ஒழுங்காக பீரியட்ஸ் வரும் நான் நிறைய பேருக்கு பிசிஓடி பண்ணி கொடுத்துருக்கேன் அதாவது பாலிசிஸ்டிக் ஓவரி அதே மாதிரி நிறைய பேருக்கு ஸ்பேம்மில் ப்ராப்ளம் இருக்கும் விந்து வந்து கோணல் மாணலாக இருக்கும் விந்துக்கு வால் வளராது தலை வளராது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக பரிகாரம் செய்யலாம் சரி இந்த ஸ்டேஜ் தாண்டி போயிடுச்சு டாக்டர் என்ன சொல்கிறாரு ஐவிஎஃப் ஐயு தான் செய்யணும் அப்படின்றாரு அந்த ப்ரொசீஜர் ஆரம்பிக்கும் போது உங்கள் யூட்ரஸை ஸ்கேன் பண்ணுவாங்க அந்த யூட்ரஸ் ஸ்கேன் போதே நீங்கள் சர்ப்பசாந்தி பூஜை யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி அந்த எக்கும் அந்த ஸ்பேமும் எடுக்கக்கூடிய அன்றைக்கு நீங்கள் ஹோமம் பண்ணிங்கன்னா அந்த விஷயங்கள் ஈஸியாக சித்தியாகும் ரெண்டாவது வந்து அந்த ஜைகோட்டுக்கு வந்து அந்த எக்கையும் ஸ்பேமையும் மிக்ஸ் பண்ணும் பொழுது அந்த அந்த பீரியட்லேயும் பூஜை பண்ணி கொண்டு வந்தால் நன்றாக இம்பாக்ட் இருக்கும் அதுக்கப்புறம் எக் இம்ப்ளான்டேஷன் அதாவது அந்த ஜைகோட்டை வந்து உங்களுக்கு காமிச்சு இம்ப்ளான்ட் பண்ணுவாங்க அந்த இம்ப்ளான்ட்டு பண்ணுற அன்னைக்கு நீங்கள் வந்து பரிகாரம் செய்து கொண்டீங்கனாலும் ஹோமம் செய்து கொண்டிருக்கீங்களா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பிறப்பதற்கான சான்ஸ் அதிகமாக இருக்கும் நிறையா டாக்டருங்க ஐவிஎஃப்ல என்ன சொல்லுவாங்க நாற்பது பர்சன்ட் தான் சான்ஸு இருபது பர்சன்ட் தான் சான்ஸு அப்படின்வாங்க அதே மாதிரி இன்ஃபர்டிலிட்டி அப்படின்றது ஒரு பெரிய இஷ்யூ ஆகிடுது நிறையா பேருக்கு வந்து இன்ஃபெர்டிலிட்டி இன்ஃபர்டிலிட்டி எங்களுக்கு குழந்தை பிறக்காது ஒரே ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குன்ற ஒரு பெரிய லெவலில் ஒரு பிரச்சனையான விஷயமாக ஆகியே விட்டது அதாவது அந்த காலத்தில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆண்மைத்தன்மை அற்றவன்றதை ஒரு லேடையாக சொல்லுவாங்க கோபமாக சொல்லுவாங்க ஆனால் இந்த காலத்தில் அது ஒரு நிறைய பேருக்கு ஆகிடுச்சு நிறைய பேர் இந்த டிவி ரேடியோ இந்த எப்போ பார்த்தாலும் இந்த படத்தை பார்த்து பார்த்து பேத்தி விட்டு நைட்டில் நிறையா கைப்பழக்கம் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு விந்து பிரச்சனையாக இருக்கும் அவங்க கண்டிப்பாக இதை செய்து கொண்டார்களானால் இந்த பரிகாரம் சக்ஸஸ் ஆகிடும் அதே மாதிரி போஸ்ட்டு அதாவது நிறைய பேருக்கு கரு உற்பத்தி ஆகிடும் கரு நிற்கும் மூணு மாதத்துலேயே கலைஞ்சு போயிடும் அஞ்சு மாதத்துலேயே கலைஞ்சு போயிடும் அந்த மாதிரி இருக்கிறவங்க போஸ்ட்டு ஐபிஎஃபுக்கும் பரிகாரம் செய்து கொண்டால் கண்டிப்பாக கரு தங்கம் இந்த மாதிரி நான் ஒரு அஞ்சாறு பேருக்கு பண்ணி கொடுத்துருக்கேன் நிறைய பேருக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு அட் வேரியஸ் ஸ்டேஜஸ் அதனால் அஞ்சு லெவல் அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஐவிஎஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒழுங்காக விந்து ஒழுங்கா சினை முட்டைகள் வரணும்னு பண்ணுறது ரெண்டாவது வந்து சினை முட்டையும் க விந்தும் எடுக்கிற அன்றைக்கி பண்ணுறது அதே மாதிரி ஜைகோட் மிக்ஸ் பண்ணுற அன்னைக்கு பண்ணுறது அதே மாதிரி நாலாவது வந்து அந்த எக் இம்ப்ளான்டேஷன் அன்றைக்கி பண்ணுறது அஞ்சாவது வந்து போஸ்ட் ஐவிஎஃப் பண்ணுறது இதை வந்து ஹோமமாகவோ பண்ணிக்கலாம் பூஜையாவோ பண்ணிக்கலாம் இது மாதிரி வேறிய ஸ்டேஜஸ் அண்ட் ஃபேஸஸ்க்கு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை வரும் அதேமாதிரி நிறையா மாமனார் மாமியார் வந்து திட்டுவாங்க பொண்ணுங்களை உன்னால் தான் இது பிரச்சனை இன்னால்தான் என் பிரச்சனை அதே மாதிரி கரெக்டாக டேரக்ஷன் மார்க் தரோம் எந்த டேரக்ஷனில் போனீங்கன்னா உங்களுக்கு குழந்த வேகமாக பிறக்கும் ஈஸியாக கன்சீவ் ஆவீங்கன்றதை நாங்கள் சொல்லுவோம் இது வந்து நிறைய அஷ்டாலதிருக்கு தெரியாது எப்படி ஐவிஎஃப்க்கு பரிகாரம் பண்ணது சக்சஸ எடுத்துன்னு வர்றதுன்னு வாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நாங்க உதவி செய்ய காத்திருக்கிறோம் நன்றி வணக்கம் ஜோதிடர் கே பி குரு கிருஷ்ணன் அவர்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நம்பர் ஐந்து வேதாம்பால் அவென்யூ டாக்டர் சுப்பராயன் நகர் கோடம்பாக்கம் சென்னை ஆறு லட்சத்து இருபத்தி நான்கு அலைபேசி எண் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் மற்றும் ஒன்பது ஏழு ஐந்து இரண்டு பூஜ்ஜியம் இணையதள முகவரி டபிள்யூ டபுள்யூ சத்யபிரேமா எங்கள் ஆலோசனைக்கான கட்டணம் பணமாகவோ வங்கி மூலமாகவோ பேடிஎம் அல்லது வலைத்தளம் வழியாகவோ செலுத்தலாம்